அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல் நண்பர்களே, அரிய நாமக்கல் கணேஷ் ஐயருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாத்தாய நமக. அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல் நண்பர்களே, விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலனாக இன்றைய தினம் தனுசு ராசிக்குரிய பலன்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்கள் எங்கும் எதிலுமே ஒரு தீர்மானத்தோடு செயல்படக்கூடியவர்கள், அனைத்திலுமே நன்மையை தேடி செய்யக்கூடியவர்கள், அனைவருக்குமே ஆசிரியரை போல வழிகாட்டக்கூடிய பண்பினை உடையவர்கள். இந்த வருடம் நல்ல சிறப்பான வருடம் தான், கவலைப்பட வேண்டியதில்லை. பெரிய இடத்து உதவிகள் இந்த இடத்திலே இந்த வருடம் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும். தன வரவு நல்ல சிறப்பாக உள்ளது, பொருளாதார வசதியும் உண்டு. உங்கள் வாக்குக்கு மதிப்பு மரியாதை ஓரளவுக்கு கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. குடும்பத்திலே குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு அகன்றுவிடும். கடன் நோய் இரண்டுமே காணாமல் போகும், கவலைப்பட வேண்டாம். திருமண சுப காரியங்கள் ஒரு சிறிய தாமதத்திற்கு பின் நடந்தேறிவிடும். குடும்பம் மகிழ்ச்சி அடையும், சகல விதத்திலுமே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். என்றாலும் ஜென்ம சனி என்கின்ற ஒரு காரணத்தினால் ஜென்மத்திலே இருந்து வாட்டி வளைத்து கொண்டிருக்கிற அந்த சனி பகவான் உங்கள் மனதிலே ஏதோ ஒரு கவலையை மனதிலே வாட்டி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தந்து விடுவார். என்றாலும் நீங்கள் கடவுளிடம் சரணடையுங்கள். அப்படி குலதெய்வ வழிபாடும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டுவதன் மூலம் உங்களுடைய மனநிலையை சமநிலைப்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும். அடிக்கடி குலதெய்வமும் ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் நீங்கள் வேண்டிய மனாவதியை பெற்றுவிடலாம். அருளாள ராசிகளை தேடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனசந்துஷ்டி ஏற்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தான் என்றாலுமே சற்று போராடித்தான் நீங்கள் பெறுவீர்கள். எதிரிகள் சிறு சிறு தொல்லைகளை கொடுத்து சோர்ந்து ஒவ்வொருத்தராக விலகி விடுவார்கள். எனவே நீங்கள் அசதி சோம்பல் முதலிய விஷயங்களை கைவிடுவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை செய்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் சோம்பல் அசதி மறதி அவ்வப்போது ஏற்படக்கூடும் என்பதால் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி அடிக்கடி நினைவூட்டும் செயலை மேற்கொள்ள வேண்டும். யோகா தியானம் மூலம் புத்துணர்வு பெற்று படிப்பு கவனத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு சிறப்பு தான் என்றாலும் அவ்வப்போது சுடுசுள் கூறிக்கொள்வது சற்று பிரிவை தரும். எனவே வார்த்தைகளிலே சற்று கணவன் மனைவி கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் வீட்டு நிர்வாகத்திலே நல்ல சிறப்பினை பெற்று விடுவார்கள். உற்றார் உறவுகளுடைய வருகை சற்று விரைய செலவு தான் என்றாலும் குடும்பம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கும். உடல்நிலை சற்று மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உணவு பழக்கத்திலே சற்று கண்காணிக்கவும் கவனிக்கவும் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பான ஒரு சூழ்நிலை என்றாலுமே கூட ஜாமீன் விஷயம் போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிய முதலீடுகளை சற்று தள்ளி போட வேண்டும். அவற்றை நன்கு பரிசீலனை செய்து செய்ய வேண்டும். பிறருக்கு பஞ்சாயத்து செய்வது, பிறர் தலையீடை தம் பிரச்சனையிலே தலையிட செய்வது என்ற இரண்டுமே கூடாது. எனவே கவனம் தேவை. அஷ்டம சனியினால் சில விதமான சிரமங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது என்றால், இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினால் சில கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. என்றாலுமே கூட இப்பொழுது வக்கரகதியிலே சனி பகவான் செல்ல இருப்பதால் அந்த அனைத்து தீமைகளுமே முடிவடைந்து ஒரு சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இப்போது இருக்கப் போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டாம். இப்பொழுது மிகவும் நன்மை செய்யக்கூடிய தரக்கூடிய நிலையிலே சனி பகவான் வர இருக்கிறார். வக்ரகதி என்கின்ற ஒரு நிலை ஜென்மத்திலே ஏற்படும் பொழுது சனி பகவான் கோச்சார ரீதியாக ஜென்ம சனி என்கின்ற நிலையிலே சில நன்மைகளை தர கடமைப்பட்டிருக்கிறார். எனவே இவ்வளவு நாள் உங்களை துன்புறுத்தி வந்தாலுமே கூட உங்களுக்கு இப்பொழுது ஒரு சில சுபகாரிய நிகழ்வுகளையும் சில சந்தோஷமான நிகழ்வுகளையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எனவே கவலைப்படாதீர்கள். இந்த வருடம், இந்த விகாரி வருடம், தமிழ் புத்தாண்டு வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி என்கின்ற பயத்தை முழுவதுமாக அகற்றிவிடுங்கள். மிக
சிறப்பு அற்புதம் என்று பெருமளவில் பாராட்டவில்லை என்றாலும் நிச்சயமாக சோலை போகப் போவதில்லை, நன்றாகத்தான் இருக்கப் போகிறது. சில நல்ல காரியங்கள் நீங்களே உங்களுக்கு நீங்களே நம்ப முடியாத வண்ணம் சில நற்செய்திகளும் நற்காரியங்களும் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது என்பதை நான் உறுதியோடு சொல்கிறேன். அதே சமயத்திலே நீங்கள் சனி பகவானுடைய பிரீத்தியை முறையாக செய்து வர வேண்டும். சனி பகவானுக்கு பிரீத்தி என்கின்ற பொழுது மிகவும் எளிமையானது தான். காகத்திற்கு சாதம் வைப்பது, நல்லெண்ணெய் தீபம் கொண்டு அகல் விளக்கிலே ஏற்றி நவகிரக சந்நிதியிலே மேற்க நோக்கி இருக்கும் சனி பகவான். அவரிடத்தில் புது அகல், ஒவ்வொரு வாரமும் புது அகலாக வாங்கி திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். மிக சிறப்பு பசுமாட்டுக்கு அகத்திக்கு கொடுப்பதன் மூலமாக பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எல்லா வகையிலுமே நன்மை இந்த வருடத்திலே சனி பகவானிடமிருந்து நீங்கள் பெற இருக்கிறீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அனைவருமே இந்த டாப் நியூஸ் சேனல் தமிழ் சேனலுடைய நிகழ்வுகளை, அதுவும் குறிப்பாக இந்த ஜோதிட நிகழ்வுகளை பார்த்து ரசித்து கொண்டு வருகிறீர்கள் என்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இதனால் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்துள்ளேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது விளக்கங்களோ தேவைப்பட்டால் முழு ஜாதகத்துடன் என்னுடைய மேற்கண்ட எண்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய விளக்கங்களை, தனிப்பட்ட ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்திலே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை பதிவிடுவதன் மூலம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகத்தையும் பதிவிடுங்கள். அவைகளுக்கு உண்டான பதில்களும் அவைகளுக்கு உண்டான தீர்வுகளும் கூட தனிப்பட்ட முறையில் சில பதிவுகள் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருடம் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.